ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக திருவாடனை, ஆர் எஸ் மங்கலம் ஆகிய பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் குறுகிய கால நெற்பயிர்கள் மழைநீரில் முழுகி சாய்ந்து வீணாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம். லிங்கேஸ்வரன், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாட்களாகவே தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இதுவரைக்கும் தொடர் மழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சாஞ்சி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாலடி அருகே வெள்ளம்பல்கிற கிராமத்தில் வந்து வீடு இடிஞ்சு விழுந்ததெல்லாம் முதியோர் ஒருத்தர் பலியாயிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த நரிப்பையூர் தரவி பகுதியில் நீரோடையில் உழைப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ளே மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பாக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தான் இந்த நிலை என பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திருவாடனை ஆரோசமங்கலம் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட அறுவடைக்கு தயாராக இருந்த குறுகியகால நெற்பயிர்கள் வந்து மழைநீரில் மூழ்கி சாய்ந்து வீணாகி உள்ளதால் விவசாயி வேலை நடத்திருக்காங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 25,000 மேற்பட்ட ஹெக்டேரில் நெல் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த குறுகியகால ரகமான 6NR 909 மற்றும் ஜோதிமத்தை போன்ற நெல் ரகங்கள் வந்து 3 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான நெற்பயிர் வந்து மழைநீரில் சாய்ந்து வீணாகி போயிட்டது. இதனால பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் விவசாயிகள் மத்தியில் மிகுந்த மேற்பனை வேதனை ஏற்படுத்தியிருக்குது. ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 25,000 செலவு செய்து பயிரிடப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயில் வந்து மழைநீரில் சாய்ந்து வீணாகி விட்டதால விவசாயிகள் வந்து வீட்டுக்கு ஒரு பிடி நெல் கூட எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. எனவே மாவட்ட நிர்வாகமும் வேளாண் துறையும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய வெள்ள நிவாரணத்தை உடனடியாக வழங்க விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. ராமநாதபுரத்து மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக திருவாடனை ஆகிய பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் குறிகால் நெற்பயிர்கள் மழைநீரில் முழுகி சாய்ந்து வீணாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.